நண்பர்களே, நம்ம ஏற்கனவே பெயிண்டிங் பண்ண வாலில் வந்து மீண்டும் நம்ம அந்த சுவரில் வந்து நம்ம வேறொரு கலர் சேஞ்ச் பண்ணுற ஐடியா இருந்தால் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் ப்ரைமர் ஒரு கோட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரெண்டு கோட்டிங் கலர் பண்ணால் தான் நல்லா வந்து கவரேஜ் ஆகும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்கிறேன் பாருங்கள், ஏற்கனவே ஒரு கலர் வந்து க்ரீன் கலர் அடிச்சிருக்கேன், டார்க் க்ரீன் அடிச்சிருக்கேன். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூ கலர் வந்து டைரெக்டாகவே அடிக்கிறேன், எந்தளவுக்கு செம்மையாக கவரேஜ் ஆகுது பாருங்கள். அதே மாதிரி இன்னும் சில கலரை வந்து பார்த்தீங்கன்னா இதேமாதிரி வேறு ஒரு கலர் மேலே அடிக்கிறேன், நல்லாவே கவரேஜ் ஆகுது. இது என்ன பெயிண்ட்டு என்னன்னு சொல்லிட்டு உங்களை டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன், காட்டுறேன், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அதே மாதிரி நான் வந்து ஏற்கனவே அடிச்ச கலர் மேலே எதுக்காக டைரெக்டாக இந்த மாதிரி கலர் அடிக்கிறேன்னா, இங்கே வந்து ஒரு தூண் இருக்கிறதால அந்த தூணை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் மாரி போட்டு காட்டுறதுக்காக இப்போ நான் வேறு ஒரு கலர் வந்து அப்ளை பண்ணிட்டுருக்கேன். இப்போ இந்த இடத்துலையும் வந்து பாருங்கள், ஒரு டார்க் பிங்க்கு மேலே ஒரு பச்சை கலர் வந்து டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணுறேன், எந்தளவுக்கு செம்மையாக கவரேஜ் அது பாருங்கள். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிராண்டில் ஒரே கம்பெனியில் வர்ற பெயிண்ட் தான். இதுவும் என்ன பெயிண்ட் சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக அதுவும் சொல்கிறேன், காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த பெயிண்ட் அடித்தாலும் ஒரு கலர் அடிச்ச பிறகு அது மாதிரி இன்னொரு கலர் அடிக்கும் போது டேரெக்டாக கவர் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் அஃபாக்ஸ் சைன் டெஸ்ட் ப்ரூஃபில் 7511 இந்த கலர் தான் நான் படித்து காமிச்சது. அதே மாதிரி இந்த பில்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கிற எல்லா பெயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் வர அஃபாக்ஸ் டெஸ்ட் ப்ரூஃப் சைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நண்பர்களே, நான் ஏற்கனவே ஒரு கலர் அடிச்சிட்டு அதுக்கு மேலே டேரெக்டாக எதுக்காக இந்த கலர்லாம் அடிக்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கலர் அடிச்சிட்டு பிறகு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் பண்ணுற சொல்கிறதால நான் வேறு ஒரு கலரை டேரெக்டாக அடிக்கிறேன். அதாவது புது பில்டிங் நான் இப்போ தான் பெயிண்டிங் பண்ணதால இன்னொரு கலர் சேஞ்ச் பண்ணுறோம், அதனால் டேரெக்டாக வந்து அடிக்கிறோம். அதுவே நீ ரீபெயிண்டிங் வந்து ரொம்ப நாள் பிறகு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் விட்டு பண்ணுற மாதிரி இருந்தாலும், அல்லது பில்டிங்கோட அவுட்டில் எல்லாமே டேமேஜ் ஆகிருந்து அந்த மாதிரி இடத்துல ரீபெயிண்டிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும், நீங்கள் அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து பிரைமர் அடிச்சுட்டு தான் வந்து கலர் வந்து அப்ளை பண்ணணும். நான் வந்து இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளிவேஷில் வந்து பெயிண்டிங் பண்ணும் பஸ்ஸில் எல்லாமே அடித்து முடிச்சுட்டு பிறகு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில சேஞ்சு கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக வேறு ஒரு கலரை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அடித்த கலர் மேலே வந்து அடிக்கிறோம். இந்த மாதிரி அடிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது, ஏன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் ரீபெயிண்டிங்கில் பெயிண்டிங் பண்ணும் பஸ்ஸில் ஏற்கனவே அடிச்சிக்கிற கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடோட டேமேஜை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைமர் ஒரு கோட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே ரெண்டு கோட்டி நீங்கள் கலர் அப்ளை பண்ணிட்ட பிறகு சில இடத்துல கலர் சேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஏற்கனவே அடிச்சு கலர் மேலே வேறு ஒரு கலர் அடித்து நீங்கள் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஷியன் பெயிண்டில் ஒரு அஃபாக்ஸ் டெஸ்ட் ப்ரூஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கவரேஜ் ஆகுது. நான் அதை தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்லலான்னு இருந்தேன், சொல்லியிருக்கேன், காட்டியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ண பஸ்ஸில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பிறகு வேறு ஒரு கலரை சேஞ்ச் பண்ண சொல்கிறேன், நம்ம மீண்டும் போயிட்டு அதுக்கு மேலே ப்ரைமர் அடிச்சு மீண்டும் ரெண்டு கோட்டிங் கலர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதிகமான திக்னஸ் ஏறும், அதே மாதிரி அதிகமான வேலையும் ஆகும், அதே மாதிரி மெட்டீரியலும் செலவாகும். நம்ம அதனால் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லாத இருந்தேன், காட்டில் இருந்தேன், காட்டியிருக்கேன், சொல்லியிருக்கேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.